வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம சீம் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே 2 கப் மைதா எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போது நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்க போகிறோம். டிஷ்ஷை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையை சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. இப்போ நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெய், 2 அப்ளை பண்ணிட்டு இது 1-2 மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா மாவு 2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். எங்கே பரோட்டாவை தேய்க்கிறோமோ அந்த சர்ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது நல்லா இங்கே பாருங்கள், இந்த பாம் வச்சு இந்த உள்ளங்கையை வச்சு நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிக்கலாம். இப்படி நல்லா மடித்து மடித்து உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வாக்கில் உள்ளார தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு அப்படியே 1 பால் ஆட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சன்னமாக பரப்பிக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் எண்ணெய் சேர்த்திக்கிறோம். எண்ணெய் சேர்த்தி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கையை சோப் போட்டு கழுவ மறந்துடாதீங்க. இப்போ 1 கத்தி எடுத்துக்கோங்க, அப்படியே கோடு கூட போட்டுக்கோங்க, கீறிக்கோங்க. இப்போ லைட்டாக மைதாவை கொஞ்சமாக அப்படியே தூவிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சுருட்டிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அப்படியே 1 ரவுண்டாக வச்சுக்கலாம். இப்போது திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கையிலேயே உள்ளங்கையிலே அப்படியே அழுத்தி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடு போட்டு எண்ணெயை தடவி கொஞ்சமாக மைதாவை தூவிக்கிட்டதுனால அப்படியே சுருள் சுருளாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது காஞ்ச தோசைக்கல்லில் நம்ம போட்டு லைட்டாக
வேக வைக்க போகிறோம். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இப்போ நம்ம இந்த தோசைக்கல்லிலிருந்து இந்த பரோட்டாவை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு காயிற எண்ணெயில் இதை நம்ம போட போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், அப்படியே சுருள் சுருளாக இருக்கிறது. இப்போ இந்த பரோட்டா, பொரிச்ச பரோட்டா தயாராகிடுச்சு, நம்ம எடுத்துடலாங்க. மொறு மொறுன்னு பொரிச்ச பரோட்டா தயாராகிடுச்சு. பார்த்த உடனே டிசைட் பண்ணிடாதீங்க நல்லா இல்லைன்னு. செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.